தமிழக அரசோட கூட்டுறவு நூற்பாலை லிமிட்டட்ல வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி 3 மாவட்டங்களுக்கு இந்த வேகன்சி வந்து அறிவிச்சிருந்தாங்க. அது சம்பந்தப்பட்ட வீடியோ நம்மளுடைய சேனல் வந்து போட்டிருந்தோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய எட்டயபுரம், அடுத்து புதுக்கோட்டை, ராமநாதபுரம் சொல்லிட்டு 3 மாவட்டங்களுக்கு இந்த வேகன்சி வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரையும் பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக வந்து 2 மாவட்டங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன மாவட்டங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க, எதனை வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து பார்ப்போம். இதில் அறிவிச்சிருக்கிற வேகன்சி எல்லாமே தமிழக அரசோட நிரந்தர வேலை. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் அண்ணா கூட்டுறவு நூற்பாலை லிமிட்டட்ல இந்த வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் 4 போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த இளநிலை உதவியாளருக்குண்டான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். சாலரியை பொறுத்தவரை 5200 20200 வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து கிரேட் பே வந்து 2400 வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 4 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த டேபிள் காலத்து வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்குண்டான ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதில் அறிவிச்சிருக்கக்கூடிய 3 விதமான கேட்டகரிக்குமே உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து ஒரே தான். ஸோ மினிமம் வந்து 21 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு விதிகளின் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஒரு 5 வருஷம் கூடுதலாக இருக்கலாம். ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 வருடம் கூடுதலாக இருக்கலாம். பிடபிள்யூக்கன்ட்டு வந்தீங்கன்னா ஒரு 10 வருடம் வந்து கூடுதலாக இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நல அலுவலர் அல்லது பணியாளர் அலுவலர் சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் வந்து கேட்டிருக்காங்க. இதற்குண்டான கல்வி தேதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழிலாளர் சட்டம் அல்லது தொழில்துறை உறவுகள் இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து ஒரு முக்கியமாக பாடமாக நீங்கள் வந்து எடுத்து படிச்சிருக்கணும், முதுகலை பட்டத்தில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அல்லது மனிதவள மேலாண்மை மற்றும் தொழில்துறை உறவுகளை சிறப்பு பாடமாக நீங்கள் வந்து இந்த முதுகலை வணிக நிர்வாக பட்டம் நீங்கள் வந்து பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் மொழியில் போதுமான தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாலரியை பொறுத்தவரை 5300 34800 வந்து சொல்லியிருக்காங்க. கிரேட் பே வந்து 4400 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வேகன்சி உங்களுக்கு வந்து ஜென்டரில் தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து சேம் தான். ஸோ மின் அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மின்னியல் மேற்பார்வையாளர் மின் பொறியாளர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டிங் ஒரு வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க. இதற்குண்டான கல்வி தேதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கலில் நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். இதோட சேர்த்து 2 வருடம் வந்து பணி அனுபவம் வேணும். இதோட சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சி சான்றிதழ் வந்து பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மின் ஆய்வுத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சி சான்றிதழ் வந்து பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தவரை 9200 34800 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கிரேட் பே வந்து 4200 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், இதற்குண்டான விண்ணப்பங்கள்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதற்குண்டான விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேரடியாக இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து போயிடணும். அண்ணா கூட்டுறவு நூற்பாலை லிமிட்டட் ஆண்டிப்பட்டி 625512 தேனி மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸுக்கு நேரடியாக போயிருங்க. 14/3/2020 முதல் இதற்குண்டான விண்ணப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஆஃபீஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த விண்ணப்பங்களை நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூர்த்தி செய்து உங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே சேர்த்து வச்சு நீங்கள் வந்து அனுப்பிச்சிருங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்ப கட்டணமும் உங்களுக்கு வந்து செலுத்தணும். இந்த விண்ணப்ப கட்டணம் வந்து எவ்வளவு கட்டணம், எப்படி நீங்கள் செலுத்தணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குற இடத்துல நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து அதை பற்றின டீட்டெயில் வந்து கொடுக்கல. பட் ஆனால் விண்ணப்ப கட்டணம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் எப்படி கட்டணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லலை. ஸோ அதனால் இந்த அட்ரஸில் நீங்கள் நேரடியாக போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கும்போது அங்கேயே அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. இந்த ஜாப்புக்குண்டான கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31/3/2020 முன்னாடி உங்களுடைய அப்ளிகேஷன் அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து அனுப்பிச்சிருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கேட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்ட கூட்டுறவு நூற்பாலை லிமிட்டில் இந்த வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து இளநிலை உதவியாளர் 2 போஸ்டிங் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கல்வி தகுதியை பொறுத்தவரை ஸோ நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். சேலரி வந்து 5200 20200, கிரேட் பே வந்து 2400. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மின் பொறியாளர் ஒரு வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க. இதற்குண்டான கல்வி தேதி வந்து எலக்ட்ரிக்கலில் பேச்சுலர் டிகிரி அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஸோ 2 வருடம் வந்து பணி அனுபவம் வேணும். ஸோ இந்த சி சான்றிதழ் நீங்கள் வந்து வச்சிருக்கணும். சேலரி பொறுத்தவரை 9300 34800. ஸோ கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 33/2020. இந்த ஜாப்புக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா 16/3/2020 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் வாங்க வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்ட கூட்டுறவு நூற்பாலை லிமிடெட் ஊத்தங்கரை 635207 கிருஷ்ணகிரி மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸில் நீங்கள் நேரடியாக போயிட்டு பாக்கி டேட்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த ஜாப்புக்குனால அப்ளிகேஷன் ஃபார்மேட் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் ஆனதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு எவ்வளோ ஃபீஸ் நீங்கள் கட்டணும், எப்படி கட்டணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ கடைசி டேட்டு 31/3/2020 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.